வணக்கம் நண்பர்களே, ஆக்டர் ஜோதிமணி பேசுகிறேன். ரெட்டிகள் சேனலுக்காக இன்று இத்திருநாளில் தீபாவளி நன்னாளில் அனைத்து உள்ளங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது சேனல் சார்பாக மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாளில் பட்டாசுகள்லாம் வெடிங்க, ஆனால் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா சில வீட்டில் ஆர்ட்டு பேசன்ட் இருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நல்லபடியாக பட்டாசு வெடிங்க, நல்லபடியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் பேர் குல்ஷன், நடிகர் மற்றும் பாடகர். இன்று உங்கள் முன்னால் ஜோதிமணி ரெட்டிகள் சேனல் அவர்களுடைய சேனலில் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஒரு சின்ன விஷயந்தான், ஒன்றும் இல்லை. இப்போது தீபாவளி கொண்டாடும் அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் நம்ம தமிழக மக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி முன் நாம் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வழிகள் அனைத்தும் தீரும். இந்த தீபாவளி முடிந்தவுடன் கண்டிப்பாக நாம் எல்லோரும் நலமாக சுகமாக வாழ்வோம். நீங்களும் நலமாக சுகமாக வாழ வேண்டும். பட்டாசு என்றது ஒரு நல்ல விஷயம், ஒரு விளையாட்டு விஷயம், ஸ்போர்ட்ஸ் மாதிரி. அது ஒரு ஆர்வத்துக்காக அது வெடிக்கிறோம் இல்லையா. நரகாசுரன் கதையை ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு ஆர்வம். ஆனால் இது ஜாக்கிரதையாக பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஹார்ட் பேஷண்ட்லாம் இருப்பாங்க, அதுக்காக கொஞ்சம் பார்த்து இந்த பட்டாசுகள்லாம் வெடிக்கணும்னா ஒரு டைம் வச்சு வெடித்து முடிச்சுக்கோங்க. அப்புறம் புது ஆடைகள் அணிக்கவும், அப்புறம் அருமையாக சமைத்து சாப்பிட்டு ஜாலியாக இருக்கணும். எந்த கஷ்டங்கள் துயரங்கள் வந்தாலும் சரி, இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க, முயற்சி பண்ணுங்கள், நல்லது நினைங்க, நல்லதே சொல்லுங்கள், நல்லதே செய்யுங்க. வாழ்க்கையில் நாம் எல்லோரும் நல்லாயிருப்போம். நம்ம தமிழகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும், நம்ம இந்தியாவில் இருக்கும் அனைத்து மக்களும் நாம் எல்லாமே நலமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தீபாவளி என்றது ஒரு இந்துக்கள் பண்டிகையோ மார்வாடி பண்டிகையோ இல்லை கிடையாது. ஒரு இந்தியாவில் எந்த பண்டிகை வந்தாலும் நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவது, அதை நாம் ரசிப்பது, என்ன அதை பற்றி வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஒரு அருமையான விஷயம். ஏன்னா நாம் இந்தியர்கள், அதுக்காக நாம் மனிதர்கள், இந்தியர்கள் ஒற்றுமையாக வாழ்பவர்கள். அதனால் இந்த அருமையான தீபாவளி இன்று உங்களுக்கு நலமாக இருக்கட்டும். அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ஒவ்வொருத்தரும் நல்ல இதோடு நல்ல முன்னேறி இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஏன்னா ஆக்டர் ஜோதிமணி அவர்களுக்கும் அனைத்து அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் வாழ்த்துக்கள். உங்கள் குல்ஷன், நன்றி, வணக்கம். வணக்கம் இனிய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நான் இயக்குனர் ராஜஜோதி பேசுகிறேன். எனது படத்திலே, ஆன்மீக படத்திலே நடித்திருக்கும் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய தீபாவளி வாழ்த்துக்களிலிருந்து இனிய உதயமாக நல்வாழ்க்கை அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்துகின்றேன். அள்ளித்தரும் அண்ணாமலையார் என்ற திரைப்படத்தை விரைவிலே வருகிறது, அனைவரும் கண்டு ரசியுங்கள். தீபாவளி வாழ்த்துக்களை கூறும் இயக்குனர் ராஜஜோதி. வணக்கம் இனிய நண்பர் ஜோதிமணி அவருடைய ரெட் ஈகிள் என்ற சேனலுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மேலும் மேலும் வாழ்க வாழ்த்துகிறேன். வணக்கம். வணக்கம், என் பேர் பாலாஜி, நான் கேமராமேனாக இருக்கிறேன். அகழ்த்தகம் அண்ணாமலையாருங்கிற படத்தில் இப்போ கேமராமேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெட்டிகள் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வணக்கம், நான் டைரக்டர் ஜஸ்டின் திவாகர். ஆக்டர் ஜோதிமணியின் ரெட்டிகள் சேனல் மூலமாக அனைத்து நண்பர்களுக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏவிஎன் ஸ்டுடியோவில் பிரபல இசையமைப்பாளர் ரவிக்கிரண் சார் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வாங்க, அவர் புது சாங்க்கு ஏதோ டியூன் போட்டுக்காரான், அதையும் கேட்போம், அவர் பேசுகிறதையும் கேட்போம். வாங்க உள்ளே போகலாம். வணக்கம் நேயர்களே, நான் இசையமைப்பாளர் ரவிக்கிரண் பேசுகிறேன். இப்போ நிறைய படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நண்பர் நடிகர் ஜோதிமணி அவர்களே என்ன வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. நன்றி. வாங்க, வணக்கம். வணக்கம் ஜோதிமணி அவர்களின் நடிகர் ஜோதிமணி அவர்களின் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க, எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? ஓ, சேனல் விஷயம் வந்திருக்கீங்களா. வணக்கம் வணக்கம். ரெட்டிகள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
எல்லாம் வந்து சிறப்பாக கொண்டாடுங்க, எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது குழந்தைங்களாம் இருக்காங்க வீட்டில், நாளைக்கு நல்ல நல்ல படம்லாம் வேறு டிவியில் போடுறாங்க, தயவு செய்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு குழந்தைங்களை விட்டுறாதீங்க. குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அதை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இப்போ பட்டாசுலாம் கொஞ்சம் புது 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 நம்ம காலத்து மாதிரி இல்லை கிடையாது. இப்போ பட்டாசுலாம் புது புது பட்டாசுலாம் விற்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்கள். அது எப்படி வெடிக்கணுன்றது தெரியாமல் சில பேர் வெடிக்கிறாங்க. அது வெடித்து அவங்க மேலேயே வெடித்து நிறைய தீக்காயெல்லாம் ஏற்படுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பக்குவமாக வந்து பண்ணுங்கள். குழந்தைங்களோட ஜாலியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க. முக்கியமாக என்னென்னா, முடிஞ்சால் எல்லோரும் கொஞ்சம் குழந்தைங்களை வச்சு கோயிலுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆன்மீக வழிபாடு வந்து நம்ம இந்துவோட கலாச்சாரம். அது தயவுசெய்து கோயிலெலாம் வந்து குழந்தைய கூட்டு போய் பழக்கப்படுத்துங்க. இப்போயே சினிமா ஒரு பக்கம் பார்த்தாலும் விளையாட்டு இருந்தாலும் இதையும் கொஞ்சம் பாருங்கள். எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நம்ம நண்பர் நடிகர் ஜோதிமணி அவர்கள் வந்திருக்காரு. இன்றைக்கி நல்ல நாளாக வந்திருக்காரு. ஒரு புது படம் கம்போசிங் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்திருக்காரு சார். உடனே வந்தவன் டக்குன்னு பேச முடியல. அவரால் கொஞ்சம் ஒர்க் ஃபீடிங் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் வந்ததுக்கும் சந்தோஷம். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல் வாழ்த்துக்கள். எல்லாம் இந்த பசங்களாக எல்லாம் புத்தாடையை போட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பத்திரம் பத்திரம் பத்திரம். கண்டிப்பாக வந்து கையில் வந்து பட்டாசு வைக்கும் போது கையில் பிடிச்சி மட்டும் போட்டுறாதீங்க, கீழே வச்சு வெடிங்க. சரியா? ஆ, பி கேர்ஃபுல். ஓகே, நாளைக்கு நல்ல நல்ல படம்லாம் போடுறாங்க பொழுது பார்த்துங்க. அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ஓகே, நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.